ஹாய் விடீஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து நல்ல வாய்க்கு ருசியான இட்லிக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு சட்னி ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. ஸோ கிராமத்து முறையில் இந்த சட்னியை பண்ணியிருப்போம். அதாவது கிராமத்தில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லலாம் இருக்கும்ல, அதாவது இட்லி விற்கிறவங்களாம் அந்த ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி சட்னி தான் அரைச்சி கொடுப்பாங்க. இட்லி கூட சாப்பிடும்போது சட்னி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குங்க, ஆனால் நல்லா ருசியாக இருக்கும். இதே இது தோசை கூட சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம், ஆனால் இந்த சட்னி வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம இந்த சைஸில் வந்து நம்ம 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த சைஸில் நறுக்கி நான் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம வதக்கும் போது இந்த சட்னி நல்லா ருசியாக கிடைக்கும். அதனால் நல்ல நீல வாக்கில் நறுக்கி வச்சுட்டு இப்போ 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம். எண்ணெயில் சேர்க்கும் போது கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு சேருங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா பூ பூவாக கிடைக்கும். எதுனாலனா நம்ம வதக்கும் போது ஈவனாக வதங்கியிருக்கும் வெங்காயம். அது மாதிரி வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது, அது மாதிரி பச்சையாக இருந்துடக்கூடாது. அதாவது கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து இந்த வெங்காய ஃப்ளேவர்லையே நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டோம்னா சட்னி இனிப்பாயிரும். இப்போ 3 வெள்ளப்பல்ல பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த பதம் இருக்கும். இப்போ காரத்துக்கு 8 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக தேவையில்லைங்க. ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டாவே போதும். இப்போ கொஞ்சமாக கல் உப்பையும் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக புளி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம சட்னி அரைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா கரகரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும். திரும்ப இப்போ தண்ணியை ஊற்றிட்டு சட்னியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வதக்கின சட்டியை கழுவிட்டு நம்ம தண்ணியை சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சிட்டு எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்புள்ளையும் காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுகளில் இந்த வெங்காய கார சட்னியை இட்லிக்கு பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஃபுட்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.